வணக்கம். அழகு தமிழ் ஆழ்வார்களும் அருள்நெறி ஆச்சாரியர்களும் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் காண இருக்கின்ற ஆச்சாரியர் பெரிய நம்பிகள் என்ற பெருமகனார். பெரிய நம்பிகள் வைணவ வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய தியாகியாக போற்றப்படுகின்றார். ராமானுஜருடைய தரிசனத்திற்காக தன் தரிசனத்தை இழந்தவர். அப்படின்னா தரிசனம் என்றால் கண் என்றும் ஒரு பொருள்படும். ராமானுஜர் வைணவ சமயத்திற்கு ஒரு புதிய மறுமலர்ச்சியை உண்டு பண்ணினார். அதனால ராமானுஜ தரிசனம் என்று வைணவ சமயம் அவர் காலத்தில் அழைக்கப்பட்டது. அந்த வைணவ சமயத்தை காப்பதற்காக கிருமி கண்ட சோழனிடம் தன் இரண்டு கண்களை இழந்தார் பெரிய நம்பிகள். ஆக தரிசனத்திற்காக தன் தரிசனத்தை இழந்த பெருமகனார். இந்த பெரிய நம்பிகள் ஆளவந்தாரனுடைய நெருங்கிய சீடர். இவரை குருவாக ஏற்றுக்கொண்டவர் தான் நம்முடைய ராமானுஜ முனி. பெரிய நம்பிகள் கிபி 10ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீரங்கத்தில் ஒரு மார்கழி மாதத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார். பெரிய நம்பிகள் இயற்பெயர் மகாபூரணர் பராங்குசதாசர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பெரிய நம்பிகள் என்ற பெயருக்கேற்ப எல்லாவற்றிலும் அவர் பெரியவராக விளங்கினார். இவர்தான் காஞ்சிபுரத்திலிருந்து ஆளவந்தார் விருப்பப்படி ராமானுஜரை திருவரங்கத்திற்கு அழைத்து வர உறுதுணையாக இருந்தவர். ஆளவந்தாரையும் ராமானுஜரையும் ஒன்று சேர்க்கின்ற மகானாக பெரிய நம்பிகள் விளங்கினார். ஒருமுறை திருவரங்கத்தில் நடந்து வரும்போது ராமானுஜரை பெரிய நம்பிகள் பார்க்கின்றார். உடனே பெரிய நம்பிகள் கீழே விழுந்து ராமானுஜரை வணங்கிவிட்டார். பதறிப்போனார் ராமானுஜர். பெரிய நம்பிகளே, நான் உங்களுக்கு சீடர் அல்லவா, என் காலிலே நீங்கள் விழலாமா என்று கேட்டார். அதுக்கு பெரிய நம்பிகள் சொல்கின்றார், அப்பா ராமானுஜா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ராமானுஜராக தெரியவில்லை, என்னுடைய குருநாதராகி ஆளவந்தாராகவே தெரிந்தது, அதனால் கீழே விழுந்து விட்டேன் என்று சொன்னாராம். கீழே விழுந்து சேவிக்காவிட்டால், என்னுடைய குருவை சேவிக்காவிட்டால் நான் எதற்காக இந்த பூமியிலே பிறந்தேன். நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார், கற்கின்றதெல்லாம் கடை என்று சொன்னார்கள் அல்லவா. அப்படி எல்லாவற்றிலும் தன்னுடைய குருநாதரையே பார்க்கின்றார். பக்தியில ரெண்டு நிலை, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா என்று, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா என்று, பார்க்கின்ற பொருள் எல்லாம் பரந்தாமனை காண்பது ஒரு பக்தி. ஆனால் இந்த ஆச்சாரிய பெருமக்களுக்கு பார்க்கின்ற மனிதர்களிடையே தன்னுடைய குருநாதரை தேடுகின்றார்கள். இது வந்து பரமபக்தி. அது பக்தி என்றால் இது பரமபக்தி. அடியார்க்கு அடியாராக விளங்குகின்ற அந்த வகையிலே பெரிய நம்பிகள் மிகச் சிறந்தவராக இருக்கின்றார். இன்னொரு சிறப்பு, இவர் கண்ணை இழந்து அந்த சோழ தேசனுடைய அரசபையிலிருந்து தள்ளாடி கொண்டு வருகின்றார். சீடர்கள் எல்லாம் வருகின்றார்கள். வயது மிகவும் முதிர்ந்தவரானதால் அவருடைய ஆவி அகத்ததோ புறத்ததோ என்று இருக்கிறது. சீடர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள், குருநாதா, பெரிய நம்பிகளே, திருவரங்கம் வரப்போகிறது, திருவரங்கத்திலே நீங்கள் பரம்பு வதித்தால் உங்களுக்கு நிச்சயம் வைகுந்தம் கிடைக்கும், ஆகவே கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்ல, முடியவே முடியாது, நான் இப்போதே இறக்கப் போகிறேன் என்று இறந்து விட்டாராம். ஏனென்றால் திருவரங்கத்துக்கு வருவதற்கு முன்பே நான் இறக்க வேண்டும், நான் ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடுவேன், அப்ப பரமபதிக்க வேண்டும், இறந்து போக வேண்டும் என்ற விரும்புபவர்கள் எல்லாம் திருவரங்கத்தில் வந்து தங்கிவிட்டால் மற்ற திவ்ய தேசங்கள் எல்லாம் என்ன ஆகும், நாம் எங்கு இருக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து பரமபதம், நாம் எங்கு இருக்கிறோமோ அதுதான் நமக்கு திவ்ய தேசம். வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம், வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம் என்று நம்மாழ்வார் சொல்லியிருக்கின்றார். அதாவது திவ்ய தேசத்திலே சில பேர் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு அந்த திவ்ய தேச பெருமானையும் தெரியாது, அந்த தேசத்தின் மகிமையும் தெரியாது. ஆனால் திவ்ய தேசத்திலிருந்து பிரிந்து எங்கோ வெகு தூரத்தில் இருப்பவர்களெல்லாம் அந்த திவ்ய தேச நினைவிலேயே வாழ்வார்கள். ஆகவே நாம் எங்கே இருக்கிறோமோ அதுதான் நம்முடைய திவ்ய தேசம், எங்கே நாம் வாழ்கிறோமோ அங்கே இருப்பவர் தான் நம்முடைய பெருமாள் என்று நினைத்தால் அப்போதுதான் வைணவம் வளரும் என்று வாழ்க்கையை காட்டி கொடுத்த அந்த பெரிய நம்பிகள் திருவடிகளை வணங்கி உங்களிடம் நன்றி கூறி அமைகின்றேன். வணக்கம்.